வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி பாதுஷா. பாதுஷாவுக்கு மைதா மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் கலக்கி விட்டுட்டேன். வெண்ணெய் 125 கிராம் எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் முதல் பிசடிக்குவோம். உதிரி உதிரியாக வரும், அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலக்கிக்குவோம். இப்போ நல்லா உதிரியாக வந்துருச்சு. தயிர் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றுவோம். இதையும் நல்லா பிசறி விட்டுருவோம். 2 அல்லது 3 டீஸ்பூன் தண்ணியை லேசாக தெளித்தோம்னா நமக்கு சப்பாத்தி மாவு பதம் கிடச்சிரும். சப்பாத்தி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 10 நிமிஷம் அப்படியே ஊறுட்டும். இங்கே செஞ்சோம்னா உடையாமல் இருக்கணும், வீறுடாமல் இருக்கணும். நல்லா வந்துருக்கு. துணி போட்டு மூடி வைப்போம். அதுக்குள்ளே நம்ம ஜீராக காய்ச்சிடுவோம். 400 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். தண்ணி 2 கப் மூழ்கிடுச்சு. 1 ஸ்ட்ரிங்கு கம்பி பதம் காய்ச்சுவோம். இடையில கிளறி விடணும். 1 கம்பி பதத்துக்கு மேலேயே வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். பாதுஷாவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் நெய் வாசம் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் ஊற்றுறேன். எந்த ஸ்வீட்டுக்குமே எண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கால் பாக நெய் விட்டுக்கிட்டோம்னா நமக்கு அந்த எண்ணெய் வாசத்தை அடக்கிடும். ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய், ஓரளவு காஞ்சால் போதும். மாவை இப்படி கையில் நல்லா உருட்டினோம்னா பந்து போல் வருது. நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணணும்னா நமக்கு உடையாமல் வருது. இப்படி ஷேப்பாக உருட்டிட்டு போர்க்குனால லேசாக சுற்றி விட்டோம்னா உள்ளே நல்லா எண்ணெய் இறங்கும். எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, லோ ஃப்ளேம்லேயே மெதுவாக வேகணும். இதை 2 பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமாக எடுத்துருவோம். 2 பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். ரொம்ப துவக்காமல் இந்த கலரில் எடுத்தால் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஜீராவில் போட்டு ஊற விட்டு எடுப்போம். எடுத்த பாதுஷாவை ஜீராவில் போட்டுடலாம். அடுத்த ஈடு பாதுஷா வேகிறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அப்புறம் எடுத்து வச்சுருவோம். இப்படி மேலே ஊற்றி கொஞ்சம் ஊற வைப்போம். உடையாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்படி 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுருவோம். அடுத்த ஈடு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதே போல் எல்லாத்தையும் ஊற விட்டு எடுத்து வச்சிடலாம். பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சாஃப்டாக ஊறியிருக்கு. உள்ள லேயராகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லா பக்கமும் ஜீரா பரவியிருக்கு. பாதுஷாவுக்கு வெண்ணெய் போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஸ்வீட்டு, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.